தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பற்றிய புது அப்டேட் அண்ட் ட்ரிக்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளுக்கு நாள் வாட்ஸ்அப்பில் நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது அப்டேட் வர வர உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார்வேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து நமக்கு யாராவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிரியேட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆளுக்காக ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஷேர் பண்ணும்போது அதை யார் ரிசீவ் பண்ணுறாரோ அவருக்கு வந்து ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி வரும் அந்த மெசேஜ் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு 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 அப்படின்னு சொல்லி தான் வரும் அந்த ஃபார்வேர்டுன்றது ஒருத்தர் நமக்கு திருப்பி அவங்க வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க நாம் வேறு யாருக்காவது ஃபார்வேர்ட் பண்ணுவோம் அந்த அதுதான் வந்து அதுக்கு அர்த்தம் ஆனால் இப்போ இருக்கிற அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார்வர்டுன்றது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த பர்டிகுல மெசேஜ் ஆனது நிறைய வந்து நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் ஆயிருக்கு நா நாளுக்கு நாள் இது மிக அதிகமாக நாள் ஒரு ஃபார்வேர்ட் ஆகிருதுன்னா இது வந்து ஃப்ரீக்குவெண்ட்லி ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்லி ஃபார்வேர்டுன்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தாவே இது நிறைய பேருக்கு ஷேர் ஆகிருக்கு நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார்வர்டு மெசேஜ் வந்து உண்மையான மெசேஜா அல்லது ஃபேக்கான மெசேஜா பொய்யான மெசேஜாக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் நிறுவனமே ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்குற இந்த மெசேஜ் அதாவது இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பு அனுப்புங்க அதாவது எந்த மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக பொய்யான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மெசேஜை நான் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி அனலைஸ் பண்ணி திரும்ப உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படி அதை பொய்யுன்னு தெரிஞ்சு தான் வேற யாருக்கும் இதை அனுப்பாமல் நம்மளோட நிறுத்திக்க முடியும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து தான் வாய்ஸ் நோட் வாய்ஸ் நோட்டில் நான் ஏற்கனவே ஒரு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வாய்ஸ் நோட்டு வந்ததுன்னு சொன்னால் அப்படியே நம்ம ஆன் பண்ணால் லவுட் ஸ்பீக்கரில் எல்லாருக்கும் கேட்கும் அந்த மாதிரி கேட்க வேணாம்னு நினைச்சேன் நீங்கள் எடுத்து காது கிட்ட வச்சு கேட்டிங்கன்னா காதில் இருக்கிற ஸ்பீக்கர் வழியாக கேட்கும்னு சொல்லி ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ அதை தவிர்த்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னால் வாய்ஸ் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூவாக நிறைய அனுப்பா அனுப்பியிருக்காங்க வரிசையாக ஒரு அஞ்சு வாய்ஸ் நோட் இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்று நீங்கள் தனித்தனியாக ப்ளே பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஆட்டோமெட்டிக்காக தேர்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்னு சொல்லி அதுவாக வந்து ப்ளே ஆகிக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று நீங்கள் தனித்தனியாக ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இதில் கிடையாது அப்படின்றது ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் செட்டிங் பொதுவாக வந்து நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்மளை வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பரை வேறு யாராவது குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க இது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க டேரெக்டாக நம்மளை வந்து குரூப்பில் ஆட் பண்ண முடியாதுன்ற ஒரு ஒரு அப்டேட்டை அவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயந்தான் காரணம்னா உங்களை நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு பண்ணால் அது ஓகே நம்ம சொல்லலாம் நம்மளை கேட்காமலே நம்மளை குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ புது ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்க்கு உள்ள அக்கௌண்ட் செட்டிங் போங்க அக்கௌண்ட்ஸுக்குள்ளே ப்ரைவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கே குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவரி ஒன் மை காண்டக்ட் நோபடி அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த எவரி ஒன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் யார் ஒன்று உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் வந்து மை காண்டக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய காண்டெக்டில் இருக்கிறவங்க மட்டும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ண முடியும் நோபடின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யாருமே உங்களை உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யாருமே குரூப்பில் ஆட் பண்ண முடியாது ஸோ இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாவே இருக்கும் அதை நம்ம எடுத்துக்குங்க பெரும் பெரும்பாலும் எல்லாரும் இதை செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி யூஸ் பண்ணி பாருங்க இதில் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதே இதையே நான் சொன்ன மாதிரி உங்க செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட் செட்டிங் ப்ரைவேட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்றதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறது அது எப்படின்னா ஒன்று உங்களுடைய காண்டாக்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து உங்கள் கான்டாக்ட்டில் இருக்கணும் அதே நேரத்தில் சில பேர் தவிர பேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த சில பேர் தவறின்றதுக்கு எக்செப்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அந்த எக்ஸப்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தேவையில்ல நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க மீதி பேர் எல்லாருக்கும் உங்கள் ஸ்டேட்டஸை வந்து பார்க்க முடியும் ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்லி ஷேர் வித் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவங்க குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் எப்பயுமே என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அது ஷேர் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப நல்ல ஆப்ஷன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படி கண்டிப்பாக இது எனக்கு உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முக்கியமாக அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட்டாக உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்